ஸோ ஹாய் கைஸ், நான் உங்க இடத்துல இருந்த பாணி. சென்னைக்கு யோகா வாசிஷ்டம்லேருந்து என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், போன பதிவில் ராமர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார், ஒரு அஞ்ஞானி ஞானி ஆகிறதுக்கு எவ்வளோ காலம் பிடிக்கும், அந்த டைம் ஃப்ரேம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தார். ஸோ வாசிஷ்டத்துக்கு வந்து ஒரு அழகான ஒரு கதை ரூபமாக இந்த விளக்கம் அப்படிங்கிறத தர்றார். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து அந்த விஷயத்தை தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ கதை என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம இந்த சிதாகாய பெருவழி அப்படின்னா என்ன, இந்த பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அதில் இப்போ நம்மளுடைய பிரபஞ்சம் எப்படி உருவாயிருக்கோ அதுபோலவே இந்த மூ உலகங்களும் அதற்கு உட்பட்ட அந்த தேவர்கள் அசுரர்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே அப்படியே நம்ம எப்படி பிரபஞ்சம் அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்கிறோமோ, நம்ம பூலோகம் அப்படின்னு சொல்லி எப்படி ஒரு விளக்கம் சொல்கிறோமோ அதற்கு அப்படியே ஒப்பாக இந்த சிதாகாயத்தில் இன்னொரு ஒரு அண்டம் ஒன்று உருவாயிருக்கு. அந்த ஒரு அண்டத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம பூமி மாதிரியே இன்னொரு பூமி அந்த இடத்துல இருக்குது, ஜகத் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்குது. கால நிர்ணயங்களுக்கும் கர்மங்களுக்கும் ஏற்றார் போல் அங்கே ஒரு அரசனும் நியமிக்கப்படுறார். அந்த அரசர் வந்து அந்த நாட்டையும் மக்களையும் வந்து செல்வ செழிப்பாக நல்லபடியாக ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்ருக்கார். அந்த அரசர் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விபசித்து அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த அரசனுடைய பெயர். அந்த நகர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நிலம் ஒரு பகுதியாக இருந்தாலும் அதை சுற்றி நாலு பக்கத்துலேயும் வந்து நீர்னால் சூழப்பட்ட ஒரு இடமாக இருக்குது. ஆனால் பெரிய ஒரு நகரம், மாபெரும் ஒரு நகரமாக இருக்குது. ஸோ அந்த அரசர் வந்து நான்கு திசைகள்லேருந்தும் தனக்கு எந்த விதமான பாதிப்புகளும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான்கு திக்குகள்லையுமே, அதாவது நாலு மூலையிலையுமே நான்கு சிற்றரசர்களை நியமித்து தனக்கு வந்து ததமிதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகுந்த மாபெரும் அழகுடைய ஒரு நகரத்தை வந்து மைய நகரமாக வச்சு இவர் வந்து சீரஞ்சிறப்புமாக ஆட்சி செஞ்சு வந்துட்டுருக்கார். எல்லாத்திற்குமே ஒரு முடிவு அப்படிங்கிறது ஒன்று, காலம் அப்படிங்கிறது ஒன்று கொடுக்கும் இல்லைங்களா? ஸோ இளமை பருவம் அப்படிங்கிறதும் அப்படியே அந்த அரசருக்கு, விபசித்து அப்படின்னு சொல்லக்கூடிய அரசருக்கு அப்படியே மாறிட்டே வந்துகிட்டே இருக்குது. அப்போ அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தேஜஸ், அந்த ஒரு வனப்பு, அந்த ஒரு பலம் அப்படிங்கிறது அப்படியே குன்றிகிட்டே வந்துகிட்டே இருக்குது. இது நடக்க 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 அந்த சுற்றி இருக்கக்கூடிய நான்கு திக்கு அரசர்களுக்கு இது நல்லா தெரிஞ்சுட்டு, அரசருடைய மேற்பார்வை, அரசருடைய அந்த கட்டளைக்கு இணங்காமல் அவரவருடைய தனிப்பட்ட அவர்களுடைய ஆட்சியை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இது நடத்த ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் அவர்கள் ஒரு சில தேவையற்ற செயல்களும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னோம்னா, வட பிரதேசத்தை ஆட்சி செஞ்சிட்டு இருந்த அரசர் வந்து கிழக்கு திசையினுடைய அரசர் மேலே போரிட்டு அந்த கிழக்கு திசை அரசரை கொன்னுட்டு அந்த நாட்டை அவன் வந்து முழுசும் கைப்பற்றிடுறான். அப்போ இந்த இவன் ரெண்டு நாட்டுக்கு அரசனாயிடுறான்னா, இந்த செய்தியை கேள்விப்பட்ட தெற்கு திசை அரசன் என்ன பண்ணுறான், நேராக அந்த கிழக்கு திசைக்கு போய் அந்த ராஜாவை போட்டு தள்ளிடுறான். இப்போ மூணு திசைக்கு வந்து ராஜாவை மாறிடுறான். இந்த செய்தியை கேள்விப்பட்ட மேற்கு திசையால் என்ன பண்ணுறான், நேராக போய் இந்த பாக்கி இருக்க அந்த ஒரே ராஜா தான், தெற்கு திசை ராஜா, அவனையும் போட்டு தள்ளிட்டு இந்த நான்கு திக்குகளுக்கும் இவன் ஒரே ராஜாவாக ஆயிடுறான். இந்த ஒரே ராஜாவானதுக்கப்புறமும் இவனுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது நிலையாக நின்றுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அந்த படை வீரர்கள்லாம் சேர்ந்து இந்த ராஜாவை போட்டு தள்ளிட்டு இந்த படைகளே வந்து தன்னிச்சையே என்ன பண்ணுது, இந்த விபசித்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராஜா இருக்கார் பாருங்கள், அவருடைய அந்த நகரம் இருக்குல்ல, அந்த நகரத்து மேலே போர் எடுத்து வர ஆரம்பிச்சிருது. இந்த நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்தையுமே ராஜா வந்து ஒற்றர்கள் மூலமாகவும் மந்திரிகள் மூலமாகவும் கேட்டு தெரிஞ்சுக்கிறார். அப்போது இந்த படை வந்து பக்கத்தில் வந்துருச்சு, பெருந்திரளான படை. ஏன்னா நான்கு சிற்றரசர்களுடைய படை இப்போ ஒருமித்தான் வந்து வரும்பொழுது, என்னதான் இவர் பேரரசராக இருந்தாலுமே அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கவுண்ட்டை வந்து சந்திக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா? பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை, தன்னுடைய நகரத்தையும் தன்னுடைய மக்களையும் காப்பாற்றியே ஆகணும். அதனால் இனி இவங்களுக்கு வந்து சாமதான பேதமெல்லாம் கிடையாது, நேரடியாக தண்டன் தான், தண்டனை தான் ஒரே வழி. ஸோ அதனால் போர் செய்வோம் அப்படின்னு சொல்லி பெருந்திரளாக போரை வந்து படைகள் எல்லாத்தையும் திரட்டி அவங்க போய் போருக்கு நிற்கிறாங்க. அப்போது நீங்கள் முன்னாடி போங்க, நான் வந்து நம்மளுடைய குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி அரசர் வந்து படைகளை முன் அனுப்பிட்டு, மந்திரிகளோட தளபதியோட முன் அனுப்பிட்டு இவங்களுடைய குலதெய்வமான அக்னி தேவனை வந்து வழிபடுவதற்காக அந்த இடத்துல வந்து நிற்கிறார். இப்போ வந்து நிற்கும் பொழுது அப்படி அப்படியே யோசிச்சு பார்க்குற அக்னி தேவனை வழிபடும் பொழுது அவருக்கு ஒரே யோசனை, நீ எப்படி இருந்தேன், எவ்வளோ பலசாலியாக இருந்தேன், இந்த திக்குகளெல்லாம் கட்டி எல்லா மக்களையும் எல்லா அரசர்களையும் அப்படி ஒரு நிலைப்பாட்டோடு நின்று ஆண்டுட்டு இருந்தேன், இன்றைக்கி என்னுடைய நிலை இப்படி மாறி போச்சு இல்லை, ஸோ இந்த ஒரு நிலை இப்போ மாறினதுக்கு என்ன ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு யோசனை. இருந்தாலுமே தான் வந்து வாழும் காலம் வரைக்கும் இந்த ஒரு இந்த ஞானப்பாதிரைக்கு போவதற்கு உண்டான யோசனை அப்படிங்கிறது அவருக்கு வந்துருச்சு. இருந்தாலும் பாருங்கள், தான் வாழும் காலத்தில் வாழ்ந்த வரைக்குமே ஒரு சீரும் சிறப்புமாக பேரும் புகழுமாக ஒரு ஆட்சி அதிகாரத்தோடு நமக்கு நிகரே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டேன், இறக்கும் தருவாயில் போய் நமக்கு ஒரு அவப்பெயரோடு இறப்பதா, அது வந்து சரிப்பட்டு வராது. அதனால் அக்னி தேவனே, மகாவிஷ்ணுவைப் போல அவருக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய அளவுக்கு வலிமை பொருந்திய நான்கு வீரர்களை எனக்கு வந்து நீங்கள் தரணும்
அந்த நான்கு வீரர்கள் வந்து இந்த எதிரிகளை வந்து முழுக்க நாசம் செய்வதற்கு நீங்கள் அந்த நான்கு வீரர்களை எனக்கு தரணும், அதற்கு காணிக்கையாக என்னுடைய சிரசையே நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்னாடி அக்னி குண்டத்தில் தன்னுடைய வாள் எடுத்து தன்னுடைய தலையை கொய்தர்றார். அந்த தலை வந்து அக்னி குண்டத்தில் அப்படி விழுந்துருது. சிறிது நேரம் கூட இல்லாமல் அந்த அக்னி குண்டத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான்கு வீரர்கள் வர்றாங்க. இவர்கள் எப்படின்னா மனம் ஒன்று தான், ஆனால் உடல் மட்டும் நாலு. நல்லா புரிஞ்சுக்கணும், மனம் ஒன்று தான் உடல் நாலு. இவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் இந்த இவர் இருந்தார் பார்த்தீங்கன்னா இந்த ராஜா, இந்த ராஜா தான் வந்து அவருடைய மனோநிலை என்னவாக இருந்தது, நான்கு வீரர்கள் மிகுந்த வலிமை பொருந்திய மகாவிஷ்ணுவைப் போல நான்கு வீரர்கள் வேணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய உயிரை மாற்றிக்கிட்டாரு. எதற்காக, அந்த போரில் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ இவருடைய மனோநிலை என்னவாக இருந்து இறந்தாரோ, மனோநிலை ஒன்று தான் ஆனால் நாலுன்னு கேட்டதுனால நான்கு உடலாக வந்துடும். அப்போ அக்னி தேவன் ஒரு வரம் அப்படிங்கிறது இந்த இடத்துல கொடுக்கல, இவருடைய மனோநிலையை இந்த இடத்துல நான்கு பேர்த்த உருவாக்கிடுச்சு. அந்த வந்தவர்கள் நல்ல நான்கு சுத்த வீரர்களாகவும் குண்டலமும் வாளும் கவசலங்களையும் தரித்தவர்களாக இவர்கள் வந்து அப்படியே வெளியே வர்றாங்க. இந்த விபசித்து அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுடைய புத்திரர்களாக சொல்லக்கூடியது பேச்சுக்காரனா விபசித்தே தான் அது, நான்கு உருவமாக இப்படி வர்றார். ஆனால் வந்தவர்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மகாவிஷ்ணுவை போல்னு கேட்டாரா, ஸோ அந்த ஒரு தேவர்களுக்கு ஒப்பான அந்த ஒரு சக்தியோடு அவங்க வர்றாங்க. இந்த நாலு பேரும் வந்து போருக்கு இறங்குறாங்க. இந்த போருக்கு இவங்க இறங்குறதுக்கு முன்னாடியே பார்க்கும்பொழுது அங்கே போர் நல்லா மூண்டு நடந்துக்கிட்டு இருக்கு. ஆப்போசிட்டில் இருந்த அந்த சிற்றரசர்களுடைய படையினுடைய தொகை ரொம்ப பெருசு. ஸோ இவங்களால தாக்கு பிடிக்க முடியல. இவங்க வந்து புறமுதுகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யோசிக்கிற நேரத்தில் இந்த நான்கு வீரர்களும் ஜொயின் அப்படி உள்ளே போகிறாங்க. இவங்களுடைய அந்த ஒரு தேஜஸ்க்கும் இவர்களுடைய பலத்திற்கும் அந்த முன்னாடி இருந்த பெரும் திரளான ஒரு படையை வந்து கொஞ்சம் கூட ஒரு 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 நிற்க முடியல. சரிங்களா, இந்த நாலு பேர் அட்டிச்சு பிரித்து எடுத்துடுறாங்க அத்தனை பேர்த்தையும். அப்போது இவர்கள்ட்ட இந்த நாலு பேர்த்திட்டு நம்மளால் இதுக்கு மேலே ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் புறமுதுகிட்டு ஓடுறாங்க. ஆனால் புறமுதுகிட்டு ஓடினவர்களை கூட இவர்கள் விட்டப்பாட்டை காணோம், துரத்தி அடிச்சுட்டு போகிறாங்க. எங்கே இங்கே நீ எவ்வளோ தூரம் எல்லைக்கே போனாலும் சரி அவங்கள விடமாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேர்த்தையும் போய் துரத்தி அடித்து எல்லாத்தையும் கொண்டு ஓடுறாங்க. கொண்டதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறது, அப்படியே போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போகிறாங்க, ஒரு ஆறு வருது, அந்த ஆற்றினுடைய படுகையில் நிற்கிறாங்க. இதுக்கு மேலே துரத்துறதுக்கும் கொள்றதுக்கும் ஒருத்தனும் இல்லை, தான் இங்கே வந்ததுக்கு உண்டான காரியத்தையும் செஞ்சாச்சு, இதுக்கு மேலே இப்போ என்ன பண்ணுறது தெரியல. அப்போது நேரடியாக பார்த்து அக்னி தேவனை பார்த்து வேண்டுறாங்க, சுவாமி இந்த மாதிரி இப்போ எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, வந்த காரியத்தை வந்து முடிச்சிட்டோம், இப்போ என்ன பண்ணுறேன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னா அக்னி தேவரும் முன்னாடி வர்றார். வந்தோடனே சரிப்பா நீங்கள் வந்ததுக்கு உண்டான காரியத்தை செவனே முடிச்சிங்க, உங்களுக்கு என்ன வர வேணும் கேளுங்க அப்படின்னோடனே அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்திரியங்களுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய இந்த பிரதேசங்கள் எல்லாத்தையும் நாங்கள் வந்து மனதார பார்த்து முடிக்கணும், எங்களுடைய இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய எல்லா பிரதேசங்களையும் நாங்கள் வந்து மானசீகமாகவும் பார்த்து முடிக்கணும், இவ்வளோதான் இதுதான் எங்களுக்கு ஆசை, மெத்தபடி வேறு ஒன்றும் இல்லை. ஓகே கிராண்டட் அப்படின்ட்டு அக்னி தேவனும் போயிடுறார். இப்போ இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால், இது ஒரு அஞ்ஞானம். எது அஞ்ஞானம், உருவாக ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறது அஞ்ஞானம். நம்மளுடைய தோற்றத்திற்கு ஏற்றார் போல தான் உருவங்கள் அப்படிங்கிறது தெரியுதுங்கிறது தான் உண்மையாலுமே ஞானம். ஆனால் இவர்களுக்கு இன்னும் அது தெரியல. அப்போ இவர்கள் என்ன கேட்குறாங்க, இதெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டு தான் இதெல்லாம் நான் பார்க்கணுன்னு கேட்குறாங்க, இதற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்களையும் பார்க்கணும்னு கேட்குறாங்க. தரப்பட்டதா, இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே நாலு பேரும் சேர்ந்து ஒரு ஒரு தேசமாக அப்படியே போய் சுற்றி தெரிகிறாங்க, இன்ப துன்பங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கிறாங்க, வந்த எதிரிகள் வந்து எதிரிகள் எல்லாத்தையும் சந்திக்கிறாங்க. அப்போ இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிவிட்டு இவங்க வந்து இந்த உலகத்தை முழுசும் சுற்றி பார்த்து முடித்தாங்களா அப்படின்னு கேட்டால், முடிக்கல, இவர்களுடைய ஆயுட்காலம் முடிஞ்சு போயிடுது. அதுக்குள்ளே இந்த உடலை விட்டு அவர்கள் வந்து மேலுலகம் செல்ல வேண்டிய ஒரு காரணமாகுது. இந்த மேலுலகம் சென்றதுக்கு அப்புறமாவது இவர்களுக்கு வந்து அந்த ஒரு எல்லாத்தையும் பார்த்த வந்த ஒரு அமைதியான ஒரு மனோநிலை வாய்ச்சுதா அப்படின்னு கேட்டால், அப்பவும் வாய்க்கல. அப்போ இந்த ஒரு நிலைப்பாடு இன்னும் வாய்க்கில், இந்த அஞ்ஞானத்துக்கு வந்து ஒரு எல்லையே இல்லை. எப்படி ஞானத்திற்கு எல்லை இல்லாமல் பறந்து விரிஞ்சிருக்கோ, அதே போல் அஞ்ஞானத்திற்கும் எல்லை இல்லாமல் பறந்து விரிஞ்சிருக்கு. இவர்கள் கேட்டதோ அஞ்ஞானத்தை வந்து நம்ம முழுசு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ என்ன ஆகுது, இவர்களுக்கு ஒரு பிறப்பு பத்தில், மறுபிறப்பு எடுக்கிறாங்க அதுவும் பத்தில், மறுபிறப்பு எடுக்கிறாங்க பத்தில, இப்படியே பல யுகங்கள் பல பிறப்புகள் இவர்கள் எடுக்கிறார்கள். ஒரு மனம் நான்கு பேராக இருந்தாலும் கூட அவரவருக்கு இந்த இந்த அஞ்ஞானத்தின் மேலே இருந்த அந்த ஒரு ஈடுபாடுனுடைய காரணத்தினால ஒருத்தர் ஒரு ஒருத்தரும் இப்போ ஒரு ஒரு தேசத்திற்கு வேறு வேறு கால சூழலில் வேறு வேறு இடத்திற்கு பறந்து விரிஞ்சு போய் அப்படி பல விஷயங்கள் வந்து அவர்கள் கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எப்படி ஒவ்வொரு அது எப்படி ஒரு மனசு நாளாக ஃபஸ்ட்டு இது எடுத்தது, உடல் எடுத்தது, அது நாலு நாலு பேர் எப்படி தன்னிச்சே யோசிக்க முடியும், மனசு ஒன்று தானே அப்படின்னு கேட்டால், சித்துன்னு சொல்லக்கூடியது ஒன்று தான், இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று தான். அந்த ஒன்று தானே இப்படி பலவாக, நம்ம எல்லாமே அந்த சித்தரூபம் தானே. அப்போ அந்த சித்துங்கிறது ஒன்று தானே, அந்த அறிவு நிலை அப்படிங்கிறது ஒன்று தானே,
ஆனால் அது எப்படி பலவாறாக பிரிஞ்சிருந்து மனிதர்களாக மட்டும்தான் இருக்கா, உயிர் உள்ளது உயிரற்றது இந்த உயிர்கள்லேயே எத்தனை வகையான உயிர்கள் இருக்குது இல்லையா? அப்போது ஒரு சிற்சுரூபம் இப்படி பலவாக பிரியும் பொழுது ஒரு மனமானது நாளாக பிரியாதா? நாளும் தனித்தனியாக போய் தன்னுடைய இச்சைகளுக்கு ஏற்றாடு போல் தங்களுடைய பிறப்புகள் எடுத்துக்காதா? முடியுமே இல்லையா? இப்படி வந்து இந்த நான்கு புத்திரர்களும் பல யுகங்கள் வந்து தொடர்ந்து பிறப்படுத்து ஒரு காலத்தில் அவங்களே டயர்டாயிடுறாங்க. நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, வந்து முந்தின ஒரு ரெண்டு பிறவைங்கிற பாருங்க, வீடியோக்கு முன்னாடி பார்த்தோம். இந்த ஞானம் அப்படிங்கிறது தானே நடக்கும், திடீர்னு நடக்கும், அந்த ஒரு கபால் அதுக்குள்ளே திடீர்னு ஒன்று நடக்கும். அந்த திடீர் இவங்களுக்கும் நடக்குது. ஏன்னா அது போர் அடிக்குது, வந்துக்கிட்டே இருக்கும். அந்த வந்துகிட்டே இருக்கோங்கிறது கூட மனுஷங்களுக்கு தெரியாது. அந்த ஒரு தொடர்ந்து பிறப்பெடுத்ததுனுடைய அந்த டேட்டா உள்ளே இருக்கும். அந்த டேட்டா வந்து நம்மளை வெறுப்புக்கு ஒன்று உண்டு பண்ணும். அப்போ அந்த ஒரு தானாக வந்து வரக்கூடிய அந்த ஒரு வெறுப்பு, ஒரு என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க, வந்துக்கிட்டே இருக்கோம் போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, போர் அடிக்கிறீங்க, இதுக்கு மேலே சுகமாக இருக்கிறதுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு. இந்த ஒரு நிலைப்பாடு நால்வருக்குமே ஒரு காலத்தில் வருது. இதற்கு எவ்வளவு காலம் எடுத்தது? பல யுகங்கள் வந்து எடுத்தது. காரணம் என்ன? இந்த அஞ்ஞானத்தின் மேல் இருந்த ஒரு பிடிப்பு ஈடுபாடு, அதாவது இந்த பொருட்களாக இருக்கக்கூடியது தான் உண்மையை, அதை எல்லாத்தையும் நான் முழுக்க தெரிஞ்சுக்கணும். எப்படி முழுக்க தெரியும்? அது எல்லையற்று விரிஞ்சு பறந்து இருக்கக்கூடியது. அது எப்படி நமக்கு முழுசாக தெரிஞ்சுக்க முடியும்? முடியாது. அப்போது இந்த ஒரு காரணத்தினால அவர்களுக்கு பல பிறவிகள் அப்படிங்கிறது ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ராமர் ஒரு வார்த்தை கேட்குறாரு, இந்த விபசித்துகளினுடைய விபசித்து வந்து நான்கு புத்திரராக பிறந்தார் பார்த்தீங்களா, இவங்க வந்து பிரபு புத்திரர்கள், அதாவது தேவர்களினுடைய அம்சமாகவே பிறந்தவர்கள். அதனால தான் அவ்வளோ பெரிய பெரும் திரளாக இருக்கக்கூடிய படைவரும் நாலே பேர்னால டிஃபீட் பண்ண முடிஞ்சுது. இவர்கள் இப்படி இருந்தும் கூட, ஒரு ஒரு பிரபு புத்திரர்களாக இருந்தும் கூட பல பிறப்புகள் எடுக்க நேர்ந்ததே ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது வசிஷ்டர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த விபசித்து ஞானி இல்லை, அவர் இன்னும் ஞான நிலை அப்படிங்கிறது அவருக்கு வந்து அடையலை. அவருடைய அந்த ஒரு எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பாக இவர்கள் நாலு பேர் வந்தாங்க. இவர்கள் நால்வருக்கும் வந்து, இந்த நால்வரும் ஞானியர்கள் அல்ல. ஏன்னா சோர்ஸ் ஒன்று, அதிலிருந்து சோர்ஸே இன்னும் ஞானி இல்லை, அதிலிருந்து வந்தது எப்படி இருக்கும், அதுவும் இன்னும் ஞானி இல்லை. ஆனால் இவர்களுக்கு வந்து அந்த கால நிர்ணயத்தின் பேரில் விருப்பப்பட்டு கேட்டதற்கு இணங்க அந்த நாலு பேர் அந்த உருமாறி எடுக்கும்போது அவர்களுக்கு இந்த நாலு பேருமே வந்து ஒரு சில சித்துக்களோடு அவர்கள் பிறந்தார்கள். இந்த சித்துக்கள் தான் அவர்களுக்கு இருந்ததே அன்றி இவர்களுக்கு ஞானம் அப்படிங்கிறது அவர்களுக்கு இல்லை. அஞ்ஞானத்தினால் முழுக்க முழுக்க மூடியிருந்தவர்கள். இந்த ஒரு காரணத்தினால தான் அவர்கள் தொடர்ந்து மறுபடியும் பிறப்பெடுத்து அதற்கப்புறம் ஒரு கட்டத்தில் கடைசியாக இந்த ஞான நிலை அப்படிங்கிறத அவர்கள் அடைந்தார்கள் அப்படின்ட்டு. அப்போது ஒரு ஆத்ம ஞானி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்வார் அப்படிங்கிறதுல வச்சே நம்ம வந்து அவர்கள் வந்து ஒரு ஆத்ம ஞானி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதாவது ஆத்ம ஞானியாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய கர்மங்களை செய்யக்கூடிய விதமே வேறு அப்படிங்கிறார் வசிஷ்டர். அது என்ன அவங்க மட்டும் அப்படி என்ன எல்லாத்துக்கும் போகிறோம் சரிசமமான எல்லாம் ஒரே மாதிரி தான் காரியம் செய்வாங்க. போன பதிவில் பார்த்துருப்போம், போன ரெண்டு பதிவுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம், அழுதா அழுவாங்க, சிரிச்சு சிரிப்பாங்க, எல்லாம் சராசரியாக இருக்க மாதிரி இருக்கும்ட்டு. இப்போ என்ன வேறு மாதிரி சொல்கிறாரு, ஆத்மஞானி தன்னுடைய கர்மத்தை செய்யக்கூடிய அந்த விதமே வேறு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. அது என்ன அப்படி புதுசாக வந்து ஒரு விதமாக வேலை செய்ய போகிறாங்க, அது அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு. பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் பிறந்த நினைவுகள். நான் உங்களை தலைந்தெடுப்பேன். நன்றி. வெற்றி வேல் வெற்றி வேல் வெற்றி வேல்